الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عددا، والحمد لله الذي رفع السماء بغير عمد، والحمد لله الذي بسط الأرض على ماء فجمد، والحمد لله الذي قسم الرزق ولم ينس أحد. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضاه، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் மேக வல்ல நாயன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா. ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கௌனைன் ஹாத்தமுல் நபியின் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த தீனுக்காக வேண்டி அல்லும் பகலும் பாடுபட்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊத் தாபிஈன்கள், மற்றும் உலகத்திலே வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய ஏவல்களை மதித்து வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனது விலக்கல்களை பயந்து முற்றும் முழுதும் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அழிவே முடிவே இல்லாத ஆஹிராவுடைய வாழ்க்கைக்கான தயாரிப்பை செய்வதற்காக வேண்டி, யார் இந்த குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையில் அழிவே முடிவே இல்லாத ஆஹிராவுக்கான தயாரிப்பை செய்வார்களோ, நிச்சயமாக துன்யா ஆஹிரா ஈருலகிலும் வெற்றியாளர்கள், ஜெயசீலர்கள். அல்லாஹ் அப்படியாப்பட்ட கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தொள்வானாக. மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்குதே, அற்பமானது, சொற்பமானது, முடிந்து போகக்கூடியது. علي رضي الله عنه அவர்கள் சொன்னார்கள்: ارتحلت الدنيا مدبرا وارتحلت الآخرة مقبلا فلكل واحدة منهما بنون فكونوا أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا فإن اليوم عمل ولا حساب غدا حساب ولا عمل. அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்: துன்யாவுடைய வாழ்க்கை நம்மை நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, ஆஹிராவுடைய வாழ்க்கை நம்மை நோக்கி முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஃபலி குல்லி வாஹிதத்தி மின் ஹுமா பனூன், சிலர் உலகத்துக்காக வேண்டி, உலக சுவண்டிகள் அடியோன் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் அல்லாஹுக்காக, ஆஹிரத்துக்காக, சொர்க்கத்தை அடியோன் என்பதற்காக வேண்டி, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறோன் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகூனு
அப்னா அல் ஆஹிரா வலா தகூனு மின் அப்னா இத்துன்யா, துன்யாவுக்காக வேண்டி வாழ்ற கூட்டத்தில் நீங்கள் ஆகிராதீங்கோ, ஆஹிரத்துக்காக வேண்டி வாழ்ற கூட்டத்தில் உங்களை ஆக்கிக்கோங்கோ. ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்குதே அமல் செய்யக்கூடிய இடம், இங்கே எந்த ஒரு கேள்வி கணக்கும் கிடையாது. கதன் நாளை கியாமத்துடைய நாள், ஹிசாபுன் வலா அமலுன் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள், எந்த ஒரு அமல் செய்யவும் முடியாது, எந்த ஒரு அமல் செய்வதற்காக வேண்டி சந்தர்ப்பம் வழங்கப்படவும் மாட்டாது. மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை தாருல் அமால், அமல் செய்யக்கூடிய இடம், அமல் செய்யக்கூடிய வீடு. நாளை ஆஹிரத்துடைய வாழ்க்கை தாருல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம், கூலி கொடுக்கப்படக்கூடிய வீடு. அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் கூலி கொடுப்பதில்லை, உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கூலி கொடுக்கறதில்லை. உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்கிறானா, அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் வாழ்கிறானா, அல்லாஹ் அவனுக்கு ஆகிரத்திலே வைத்திருக்கக்கூடிய நட்கூலிகளில் ஒரு சில விகிதங்களை அல்லாஹ் துன்யாலே கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மன் அமில ஸாலிஹம் மின் ஸகரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலநுஹ்யியன்னஹு ஹயாதன் தய்யிபா. யார் ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலைமையில சாலிஹான அமால்கள் செய்வார்களோ, அவர்களுக்கு நாம் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அதுக்கு மாற்றமான முறையில் யார் தனது வாழ்க்கையை பாவத்தில் அல்லாஹ்க்கு மாற்றமான முறையில் கழிப்பாங்களோ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு ஆஹிராவிலே அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளில் ஒரு சில விகிதங்களை அல்லாஹ் துன்யாலே கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا. யார் எங்கட ஞாபகம் இல்லாம எங்களை புறக்கணிச்சு வாழ்வார்களோ, فإن له معيشة ضنكا, நாங்க அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, ரப்புல் ஆலமின் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை மௌத்துக்கு முன்னாலே காட்டுவான். நல்லவனாக இருந்தா சக்கராத்துடைய நேரத்தில் தத்தனசலு அலைஹிமுல் மலாஇகா, தத்தனசலு அலைஹிமுல் மலாஇகது வல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நல்லவனாக இருந்தா சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவாங்க, இறங்கி சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, நீங்கள் போகக்கூடிய இடத்தை நினச்சி பயப்படவும் மானம், வலா தஹ்சனு, குடும்பம் சொத்து செல்வம் எல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி கவலைப்படவும் மானம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், சொர்க்கத்தின் பக்கம் நன்மாராயம் சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றமான முறையில் வாழ்ந்தா பாவத்திலே தனது வாழ்க்கையை கழிச்சா சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் அடிப்பாங்க. فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. மலக்குமார்கள் முகங்களுக்கும் முதுகுகளுக்கும் அடிப்பாங்க, ஏன் அந்த அடியான் கத்துறாரு, ஏன் அந்த அடியான் தடமாறுறாரு என்பதாக சூழ உள்ளவர்கள் கேட்பாங்க. வகீல மன்றாக, ஓதி பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்பதாக கேட்பாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹிடத்தில் கெஞ்சுவான், ரப்பி ரஜிஊனி லஅல்லி அமலு ஸாலிஹா, யா அல்லாஹ் திருப்பி அனுப்பிறியா அல்லாஹ், நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வாரன் என்பதாக கெஞ்சுவான். மேலான கண்ணியமானவர்களே, அதே போல தான் நல்லவனாக இருந்தால் கபரில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளப்படும், கெட்டவனாக இருந்தால் கபரில் மோசமான முறையில் நடந்து கொள்ளப்படும். இதே அடிப்படையில் தான் கியாமத்துடைய நாளில் கெட்டவனாக இருந்தா கவலையோட கைஷேதத்தோடு எழும்புவான். யவைலனா மம் பஅஸனா மிம் மர்கதினா, யார் இந்த நாள் என்னை எழுப்பாட்டியது நஷ்டமே என்பதாக சொல்வான். அதுக்கு மாற்றமான முறையில் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் ஸ்ரீ தேவியாக உலகத்தில் வாழ்ந்து மரணிச்சா சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு சுப செய்தி தான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், லா யஹ்சுனுஹுமுல் ஃபஸஅல் அக்பரு வததலக்காஹுமுல் மலாஇகா ஹாதா யௌமுகுமுல் லதீ குன்தும் துஅதுன். அந்த மாபெரும் திருக்கத்துக்குரிய அந்த நாள் அவர்களை கவலைக்குள்ளாக்காது, அவர்கள் கவலை அடைய மாட்டாங்க.
மலக்குமார்கள் சந்திப்பாங்க, சொல்லுவாங்க, ஹாதா யௌமுக்கும் உள்ளதி குந்தும் துஅதூன், வாக்களித்த அந்த நாள் இதுதான் என்பதாக சொல்லுவாங்க. மேலான கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் அல்லாஹு அஞ்சு பயந்து நடந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் கூட்டி வருவான் சொர்க்கத்திற்கு. وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. யார் எல்லாம் அல்லாவை பயந்து அஞ்சு நடந்தார்களோ அல்லாஹ் எல்லாத்தையும் கூட்டம் கூட்டமாக கூட்டி வருவான், அவர்கள் சொர்க்கத்துக்கு வருவாங்க. வஃபுதிஹத் அப்வாபுஹா, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும். சொர்க்கத்துடைய பொறுப்புதாரிகள் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் திபுதும், உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டீர்கள், மனமாகிவிட்டீர்கள். ஃபதுஹுலூஹா காலிதீன், நிரந்தரமாக சொர்க்கத்தில் நுழைங்க என்பதாக சொல்லுவாங்க. மலக்குமார்கள் கூட்டிக் கொண்டு போவாங்க சொர்க்கத்துடைய தலைவாசல். தலைவாசலுக்கு கீழால ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தின் வேர்ல இருந்து ரெண்டு ஊற்றுக்கள் ஓடும். முதலாவது ஊற்றுல அந்த சொர்க்கவாசி நீர் அருந்துவார், அல்லாஹ் உள்ரங்கமான அனைத்து அசுத்தங்களையும் அல்லாஹ் நீக்கிடுவான். ரெண்டாவது ஊற்றுல அந்த மனிதன் அந்த சொர்க்கவாசி குளிப்பார், அல்லாஹ் வெளிரங்கமான அனைத்து அசுத்தங்களையும் அல்லாஹ் நீக்கிடுவான். அதற்கு பின்னால் சொர்க்கத்துடைய சிறுவர்கள் வருவாங்க, வலது இடது பக்கமாக வருவாங்க. வந்து இவருடைய கையை பிடித்து கவிதைகள் பாடிய வண்ணம் சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்க. அந்த சிறுவர்கள் பாடுவாங்க, இன்னலகும் மன் தஸ்ஹு ஃபலா தஸ்கமு அபதா வ இன்னலகும் மன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா வ இன்னலகும் மன் தன்இமு ஃபலா தப்அசு அபதா வ இன்னலகும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா. சுப்ஹானல்லாஹ். அந்த சிறுவர்கள் பாடுவாங்க, சிறுவர்கள் சொல்லுவாங்க, இன்னலகும் மன் தஸ்ஹு, இதற்கு பின்னால் உங்களுக்கு ஆரோக்கியமே ஆரோக்கியம்தான். ஃபலா தஸ்கமு அபதா, நோய் என்பது கிடையவே கிடையாது. ஒ இன்னலகும் மன் தஷிப்பு, இதற்கு பின்னால் உங்களுக்கு வாலிபமே வாலிபம்தான். ஃபலா தஹ்ரமு அபதா, வயோதிபம் என்பது கிடையவே கிடையாது. وَإِنَّلَكُمْ مَنْ تَنْعِمُوا, இதற்கு பின்னால உங்களுக்கு இன்பமே இன்பம்தான். فَلَا تَبْأَسُوا أَبَدًا, துன்பம் என்பது கிடையவே கிடையாது. وَإِنَّلَكُمْ أَنْ تَحْيَوْا, இதற்கு பின்னால வாழ்க்கையே வாழ்க்கைதான். فَلَا تَمُوتُوا أَبَدًا, மவுத் என்பதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ இன்பங்கள் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் وَمَسَاكِنَ طَيِّبَةً فِي جَنَّاتِ عَدْنٍ என்ற ஆயத்துக்குரிய விளக்கம் கேட்கப்பட்டது. சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுன் என்ற சொர்க்கத்தில் قَصْرٌ فِي الْجَنَّةِ مِنْ لُؤْلُؤَةٍ فِيهَا سَبْعُونَ دَارًا مِنْ يَاقُوتَةٍ حَمْرًا فِي كُلِّ دَارٍ سَبْعُونَ بَيْتًا مِنْ زُمُرُّدَةٍ خَضْرًا فِي كُلِّ بَيْتٍ سَبْعُونَ سَرِيرًا عَلَى كُلِّ سَرِيرٍ سَبْعُونَ فِرَاشًا مِنْ كُلِّ لَوْنٍ عَلَى كُلِّ فِرَاشٍ امْرَأَةٌ فِي كُلِّ بَيْتٍ سَبْعُونَ مَائِدَةً عَلَى كُلِّ مَائِدَةٍ سَبْعُونَ لَوْنًا مِنَ الطَّعَامِ فِي كُلِّ بَيْتٍ سَبْعُونَ وَصِيفًا وَوَصِيفَةً وَيُعْتَى الْمُؤْمِنُ مِنَ الْقُوَّةِ مَا يَأْتِي عَلَى ذَلِكَ كُلِّهِ فِي غَدَاتٍ وَاحِدَةٍ. سُبْحَانَ اللَّهِ. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதின் என்ற சொர்க்கத்தில் قَصْرٌ فِي الْجَنَّةِ مِنْ لُؤْلُؤَةٍ, முத்தாலான ஒரு மாளிகை இருக்கும். ஃபீஹா சபுஊன தாரம் மின் யாகூதத்தின் ஹம்ரா, அதில் சிவப்பு ரத்தினத்தால் செய்யப்பட்ட 70 வீடுகள் இருக்கும். في كل دار 70 بيتا من زمردة خضراء, ஒவ்வொரு வீட்டிலையும் பச்சை மரகதத்தால் செய்யப்பட்ட 70 அறைகள் இருக்கும். ஃபீ குல்லி பைத்தின் சபுஊன சரீரன், ஒவ்வொரு அறையிலையும் 70 கட்டில்கள் இருக்கும். அலா குல்லி சரீரின் சபுஊன ஃபிராஷம் மின் குல்லி லௌனின், ஒவ்வொரு கட்டிலையும் பல நிறங்களை கொண்ட 70 வகையான விரிப்புகள் இருக்கும். அலா குல்லி ஃபிராஷின் இம்ரஅதுன், ஒவ்வொரு விரிப்பிலையும் ஒவ்வொரு ஹூருல் ஐன் பெண்கள் இருப்பாங்க. ஃபீ குல்லி பைத்தின் சபுஊன மாஇதா, ஒவ்வொரு அறையிலையும் 70 மரவைகள் இருக்கும்.
அல குல்லி மாஇதத்தின் சபூன லௌனம் மின அத்தஆம், ஒவ்வொரு மரவையிலையும் 70 நிறங்களை கொண்ட பல வகையான உணவுகள் இருக்கும். ஃபி குல்லி பைத்தின் சபூன வசீஃபன் வசீஃபா, ஒவ்வொரு அறையிலையும் 70 வேலையாட்கள் சிறார்கள் இருப்பாங்க. வயுஅத்தல் முஃமினு மினல் குவ்வா மா யாதி அலா ذلك كله في غدات واحده. இவனைத்தையும் அல்லாஹ் ஒரு காலை பொழுதிலே அனுபவிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் முஃமினுக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அவ்வளோ பெரிய இன்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அஅததுல் இபாதிய ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் ஸமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். என்னுடைய சாலிஹான் அடியார்களுக்கு எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளங்களால் சிந்திக்க முடியாத அவ்வளோ பெரிய ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக. மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அவ்வளோ பெரிய இன்பம். சொர்க்கவாசிகள் அந்த இன்பத்தில் மூழ்கி இருப்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு கடிதம் வரும். மினல் ஹையில்லதி லா யமூத் இலல் அப்தில்லதி ஸார ஹையன் லா யமூத். மரணிக்காத நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்விடம் இருந்து மரணித்து மீண்டும் எழுப்பப்பட்ட என்னுடைய அடியானுக்கு, இன்னி இஷ்டகுது இலா ஜியாரதிக ஃபஸுர்னி, நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன், ஃபஸுர்னி, நீ என்னை சந்திப்பாயாக என்று எழுதப்பட்ட ஒரு கடிதம் வரும். சொர்க்கவாசிகள் அதை பார்த்ததற்கு பின்னால் எல்லா இன்பங்களையும் விட்டுட்டு ஓடி போவாங்க, அல்லாஹுடைய தரிசனத்தை லிகாவை அடைவதற்காக வேண்டி. ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு முதலாவதாக அவர்களுக்கு மாஇதத்துல் குல்த் என்ற மரவையை வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மரவையுடைய நீளம் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தூரம் என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மரவையில் தேவைப்படக்கூடிய அனைத்து காரியங்களும் அனைத்து விடயங்களும் இருக்கும் என்பதாக சொன்னாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அவ்வளோ இன்பத்தில் சொர்க்கவாசிகள் மூழ்கி இருப்பாங்க. அல்லாஹ் தாவூத் அலைஹி சலாத்தை கூப்பிட்டு சொல்வான், தாவூதே அலைஹி சலாம் ஜபூரிலிருந்து 10 ஆயத்துகளை ஓதுங்க. தாவூத் அலைஹி சலாம் 10 ஆயத்துகளை ஓதுவாங்க, அனைத்து சொர்க்கவாதிகளும் 70 வருடம் அந்த இன்பத்தில் மூழ்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபியே நீங்கள் ஓதுங்க, எங்கட நபி ஓதுவாங்க, சுப்ஹானல்லாஹ், அனைத்து சொர்க்கவாசிகளும் 100 வருடம் அந்த இன்பத்தில் மூழ்கிடுவாங்க. அதுக்கு பின்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு சூரத்துர் ரஹ்மான ஓதுவான். அர்ஷ் குர்ஷ் எல்லாம் சந்தோஷத்தால் அதிர ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, யா அல்லா, எங்களுக்கு உண்ட லிகா தரிசனம் தான் தேவையா அல்லா. அல்லா வானவர்களுக்கு கட்டளையிடுவான், ஏ வானவர்களே, என்ற திரையை நீக்குங்க என்பதாக. அந்த திரை நீக்கப்படும். அல்லாஹ் காட்சி அளிப்பான், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அனைத்து சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்வான். அல்லாஹ் அந்த லிகாவை தரிசனத்தை கோடான கோடி சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு பின்னால் அந்த சொர்க்கவாசிகள் 800,000 வருடங்கள் அந்த இன்பத்தில் மூழ்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், அடியார்களே பொருந்தி கொண்டீர்களா? அடியார்கள் சொல்லுவாங்க, வமா லனா லா நர்லா, எப்படி அல்லாஹ் பொருந்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? வகத் அதைத்தனா மா லம் துஅதி அஹதம் மின் ஹல்கிக், உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அப்படியாப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறா என்பதாக அந்த சொர்க்கவாசிகள் சொல்வாங்க. அல்லாஹ் கேட்பான், இதை விட ஒரு பாக்கியத்தை தரவா, இதையும் விட ஒரு பாக்கியத்தை தரவா? சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, இதையும் விட ஒரு பாக்கியமா, என்னயா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்வான், உஹில்ல அலைக்கும் ரிவ்வானி உஹில்ல அலைக்கும் ரிவ்வானி ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா. என்ற பொருத்தத்தை தாரன், இதுக்கு பின்னால் நான் உங்களையோடு கோபிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் அப்படியா பட்ட ரிலாவை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய ரிலாவை அடையணுமா? அல்லாஹுடைய ரிலாவை, அல்லாஹுடைய லிகாவை அடையணுமா? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை பொருந்தி கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. எங்களோட வியாபாரங்களில் பறக்கச் செய்வாயாக, பரிபூரண ஆஃபியத்தை தருவாயாக, நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவ
பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா. யா அல்லா அவர்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா. யா அல்லா அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லா. நோய் நொம்பலங்களை நீக்குவாயாக யா அல்லா. துன்பங்களை போக்குவாயாக யா அல்லா. கடன் சுமைகளை போக்குவாயாக யா அல்லா. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களோட உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா. நம் அனைவருக்கும் சிறந்த மௌத்தை நசீபாக்குவாயாக. சுஜூதில் மௌத்தாகணும் யா அல்லா. யா அல்லா தஹஜ்ஜதில் மௌத்தாகணும் யா அல்லா. மஸ்ஜிதில் மௌத்தாகணும் யா அல்லா. கலிமாவோட மௌத்தாகணும் யா அல்லா. சிறந்த மௌத்தை நசீபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரிய சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.